ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாங்க உங்கள் எல்லோரையும் சூப்பரான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். வேறு எங்கேயும் இல்லைங்க, ஹுண்டாய் கார் ஷோரூம்க்கு தான். இங்கே இந்த ஷோரூம் வந்து சென்னையில் ஈக்காட்டு தாங்கலில் இருக்குங்க. இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னா, ரொம்ப நாள் கனவு கார் வாங்கணுன்றது, அது நினைவாக போகுது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கார் தான் நாங்கள் வந்து இப்போ புக் பண்ண போகிறோம். இதனோட ஃபெசிலிட்டிஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ இதனோட ஃபியூச்சர்ஸை பற்றிலாம் வந்து அவங்க ஸ்டாஃபே சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும், இந்த வீடியோவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபீச்சர்ஸ் வைஸும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஃபஸ்ட் வேரியண்ட்லேருந்தே 6 ஏர் பேக்கு, இந்த ஏபிஎஸ் பிசிபிடி பிரேக்ஸ், இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க. காரோட லுக்கு ப்ரொஃபைலுமே கொஞ்சம் அப் மார்க்கெட்டாக, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்போர்ட்டியாக அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உள்ளக்குள்ளே காமிச்சிட்டு உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், இது டாப் வேரியண்ட்டு எஸ்எக்ஸ்ஓ கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாப் மோஸ்ட் வேரியண்ட்டு. ஓகே ப்ரோ, இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டின் செக்மெண்ட் ஃபீச்சராகிட்டு வேறு காரில் இல்லாத ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இப்போது இக்னிஸாக இருக்கட்டும், சிட்ரியன் C3, டாடா பஞ்சாக இருக்கட்டும், உங்களுக்கு சன்ரூஃப் வராது. அதே மாதிரி இங்கே ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் காரில் கொடுக்கக்கூடிய ஃபீச்சரை இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இங்கே க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இந்த க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நமக்கு இந்த மாடலில் உங்களுக்கு பர்டிகுலராக ஆட்டோமேட்டிக்கலாக ஃபஸ்ட்டின் செக்மெண்ட்டாக பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அதுவும் ஒரு புது விஷயம். மற்றபடி 18 டச் ஸ்க்ரீன், அதில் ஆப்பிள் கார் பிளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ரிவர்ஸ் கியர் போட்டிங்கன்னா ரியர் வியூ பார்த்துக்கலாம், ஏசி ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துடும். கியர் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ உள்ள இருக்கிறது ஆட்டோமேட்டிக் வண்டி, அதனால் ஆட்டோ கியர் நம்ம நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்கும் வண்டி. கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஜாஸ்தி, எல்லா டெரெயினுக்கும் ஓட்டலாம் வண்டி, லாங்குக்கும் ஓட்டலாம், ஹைவேஸ்க்கும் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டின் செக்மெண்ட்டாக டேஷ் கேம் மெயினாக, கனெக்டட் கார் ஃபெசிலிட்டியோட வண்டி வருது. ப்ளூ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்டட் கார் இருக்கு ஃபெசிலிட்டி, நீங்கள் மொபைல்லே காரை வேறு யார்டே தந்து விடுறீங்கன்னா ட்ராக் பண்ணலாம், ஸ்பீடு செட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் அதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வண்டி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக புக்கிங் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த வண்டிக்கு ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க. சார், பேமெண்ட் பேங்க்ல இருக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டின் செக்மெண்ட்டாக உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வைஸ்னால் லெக் ரூம் நல்லா கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து 6 feet ஹைட்டு, 6.2K வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அடிக்வேட்டான லெக் ரூம். ஏன்னா 5.5 இந்த மாதிரி ஹைட்டில் இருக்கிறவங்க தான் மெஜாரிட்டி, அவங்களுக்குமே நல்ல லெக் ரூம் இருக்குது. மெயினாக பின்னாடி ஏசி வெண்ட்டு கொடுத்துட்றாங்க, பின்னாடி சார்ஜிங் அவுட்லெட் வந்துடும். இன்னொன்று 6 feet மேலே இருக்கிறீங்க, உங்களுக்குமே ஹெட்ரூம் வந்து கரெக்டாக இருக்குது. ஆமாம், அதே மாதிரி தை சப்போர்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, 3 பேர் பின்னாடி உட்காரலாம், லாங் ட்ராவல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. நல்லாவே ஹைட் இருக்கு. இந்த ப்ரூஃப் ஹீட் ப்ரூஃப், ஆமா இது எல்லாமே சன் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஹீட் ப்ரூஃப் வந்துரும் மேம். ஓகே, கேபினோட லைட்டிங் இங்க வந்துரும், ரெண்டு சைடும் கிராப் ஹேண்டில்ஸ் வந்துரும் உங்களுக்கு. ஓகே, கோட் இல்ல ஹேங்கர் ஏதாவது தொங்க போடணும்னா அதுல கோட் ஹூக் அங்கேயும் வந்துரும் உங்களுக்கு. சோ உள்ள ஒரு மாதிரி அடைச்சிட்டு இருந்த ஃபீல் இருக்கு, அது நல்ல ரூமியா ஸ்பேஷியஸா இருக்கும் வண்டி. இப்போ அதெல்லாம் வண்டிலயே வந்துரும் மேம், எல்லாமே வந்துரும், எல்லாமே வண்டிலயே வந்துரும். ஓகே, இங்க ஏதாவது ஸ்பீக்கர் ஏதாவது பேக் இல்ல மேம், அது இங்க உள்ள தான் வரும், டோர்ஸ்ல தான் வரும், பின்னாடி ஸ்பீக்கர்ஸ் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹுண்டாய் எக்ஸ்டர் கார் டீட்டெயிலை பற்றி கண்டிப்பாக நீங்களுமே தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்காக தான் இதை நான் போட்டிருந்தேன், சவுண்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஷார்பின் ஆண்டனா. ஓகே, ரேடியோ ஃப்ரீக்வன்சியும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இது ஸ்பாய்லர் உங்களுக்கு, டைனமிக் ஸ்பாய்லர், இது ஃபுல்லாகவே டைனமிக் ஸ்பாய்லர்னு சொல்கிறாங்க பிளாக் கலரில். ஓகே, அப்புறம் ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் வந்துடும், ரியரில் டீஃபாகர் லைன்ஸ் வந்துடும், வைப்பர் வாஷர் கொடுத்துருவாங்க, Hyundai H shape-ல டெயில் லாம்ப் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகே, இந்த இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இல்லைங்களா, டிசைன் பாராமெட்ரிக் டிசைனில் ஒரு பிளாக் அவுட் பீஸ் கொடுத்துருக்குறாங்க லுக்குக்காக. ஓகே,
அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பீஸ் வந்து பாராமெட்ரிக் டிசைனில் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஹிண்டாயோட லோகோ வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி கேமராவோட ப்ரொவிஷன் இந்த இடத்துல இருக்கும். இது கேமரா, இது சென்சார். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது சென்சார். ரெண்டு சென்சார் வந்துடும் பின்னாடி. பூட் ஸ்பேஸ்னு பார்த்தோம்னா 391 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்துடும். 391 இந்த செக்மெண்ட்லேயே ஹையஸ்ட் பூட் ஸ்பேஸ் இந்த வண்டிக்கு. வேறு எந்த வண்டிக்கும் இந்த அளவுக்கு பெரிய பூட் ஸ்பேஸ் கிடையாது. பார்சல் ட்ரையும் ரிமூவபிள் தான், இது வேண்டாம்னா கழட்டி வச்சுக்கலாம். சீட்டையும் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நீங்கள், அந்த ஆப்ஷனும் வந்துடும். ஸ்பேர் டயரோட ஆப்ஷனும் இங்கேயே வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இல்ல எல்லாமே இப்போ பேக் இருக்கு, சேஃப்டி பேக் எல்லாம். ஏர் பேக் டோட்டலா 6 ஏர் பேக் வந்துரும் உங்களுக்கு. 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்ட். இங்க ஒரு ஏர் பேக் வந்துரும் 1. ஓகே, இங்க 1 2. ஓகே, ரெண்டா. அப்புறம் இந்த சைடு சீட்ல இங்க இருக்கு பாருங்க, ஏர் பேக் இங்க இங்க தெரி அங்க அந்த சைடுல ஏர் பேக்னு ஒரு பேட்ஜிங் இருக்கும் பாருங்க. சீட்ல சீட்ல ஏர் பேக் எழுதி இருக்கா, ஏர் பேக்னு ஒரு இதுல எழுதி இருப்பாங்க பாருங்க. ஆமா இருக்கு, இருக்கா. அதே மாதிரி இந்த சைடு சீட்ல ஒண்ணு நாலாச்சா. ஓகே, இங்க ஏர் பேக்னு எழுதி இருக்காங்க பாருங்க, எழுதி இருக்கா இதுல. அதே மாதிரி அங்கேயும் எழுதி இருக்கும். ஆ ஓகே, ஆறாச்சா மொத்தம். ஓகே, மொத்தம் 6 ஏர் பேக். ஓ ஓகே, வண்டி ஃபுல்லா கலர் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரோட ரிவ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இந்த கார் ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறவங்களுமே வந்து நம்ம அழகாக கம்ஃபர்டபுளாக உள்ளே உட்கார்ற மாதிரி நல்லாவே இடம் வந்து ஸ்பேசியஸாக இருந்தது. ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் இடையிலையுமே நல்ல ஒரே இடம் இருந்தது. அதே மாதிரி ஹைட்டுமே நல்ல ஒரு ஹைட் இருந்தது. சன்ரூஃபோட சூப்பராக இருந்தது. என் பையனுக்கு பிடிச்சது சன்ரூஃபோட கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவனோட கனவுமே வந்து இதில் வந்து நனவாயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து இந்த காரை வந்து புக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஒரு அவங்க வந்து டைம் கேட்டிருந்தாங்க, ஒரு 2 months இல்லை 3 months ஆகும் மேம், நிறைய புக்கிங் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களுமே நல்ல ஒரு ரிவ்யூ வந்ததுக்கப்புறம், அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த காரை போய் புக் பண்ண போனோம். உண்மையாலுமே சூப்பராக இருந்தது, எங்களுக்கு உண்மையாகவே திருப்தியாகவும் இருந்தது. நாங்களுமே புக் பண்ணிட்டோம் இந்த காரை. ஸோ ஒரு 2 months அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வெக்கேஷன் போயிருந்தப்போ ஜூலையில் தான் இதை புக் பண்ண போனோம். அக்டோபரில் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த டைமில் வந்து அவங்களால வந்து கொடுக்க முடியல, டெலிவரி நிறையா புக்கிங் வந்துருச்சு மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மழைக்காலம் வந்துருச்சு. ஸோ மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே சென்னையில் எவ்வளோ வெள்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்னையில் மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் வந்து காரை வந்து நியூ இயருக்கு முன்னாடியே வந்து டெலிவரி எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த கார் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி கார் வந்து டெலிவரி எடுக்கும்போது நாங்கள்லாம் குவைத்தில் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வெக்கேஷன் போகும்போது தான் நாங்கள் வந்து காரை வந்து நேரில் பார்க்க முடியும். ஸோ அவங்க அனுப்பிச்ச ஃபோட்டோவை பார்த்து நாங்களுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். காரை எடுத்ததுக்கப்புறம் சூப்பராக கோயிலுக்கு போய் பூஜையெல்லாம் போட்டுட்டு நல்லா சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. எங்கள் வீட்டு வாசல்லையுமே வந்து கார் வந்து நின்னாச்சு. அது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய கனவு கண்டவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எல்லாருடைய முகத்துலேயுமே அந்த சந்தோஷம் இருந்துச்சு. இந்த சந்தோஷம் எப்பயுமே நினச்சிருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களுமே எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு கார் வாங்கின அனுபவம் ஃபஸ்ட்டு வாங்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு இன்னொரு வீடியோவில் சூப்பராக உங்களை பார்க்குறேன்.